நடிகர் சங்க தேர்தலை எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்கான தேர்தல் ஜூன் 23 நடைபெறவுள்ளது. இந்த தேர்தல் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் நடிகர் நாசர் தலைமையில் பாண்டவர் அணியும் நடிகர் பாக்யராஜ் தலைமையில் சுவாமி சங்கரதாஸ் அணியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஷால் தாக்கல் செய்த மனுவில் நடிகர் சங்க தேர்தல் நடைபெறவுள்ள அடையார் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரிக்கு அருகில் தமிழக அமைச்சர்கள் நீதிபதிகள் ஆகியோரின் குடியிருப்புகள் உள்ளன. தேர்தலின் போது அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறலாம் என கூறப்படுகிறது. எனவே தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் போது போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் நடிகர் சங்க தேர்தலை நடத்தினால் மக்களின் பாதுகாப்பிற்கு இடையூறு ஏற்படும் என்பதால் காவல்துறை பாதுகாப்பிற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஈசியா ஒயம்மார் போன்ற நகர்ப்புறத்திற்கு வெளியே தேர்தலை நடத்தலாம் என்று காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் பதில் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நடிகர் சங்க தேர்தலை எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நந்தனம் ஒயம்சிஏ கோடம்பாக்கம் மீனாட்சி கல்லூரி போன்ற மாற்றிடங்களை கருத்தில் கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது.